அம்மா அம்மா, என்னம்மா கையில வச்சிருக்கீங்க? சாக்லேட்டா? ஒண்ணுதான் இருக்கும். அத நீங்க யாருக்காக கொண்டு வந்தீங்க? எனக்கா? ஷைனி, எனக்கு? நோ, எனக்கு தான். ஓகே ஓகே, யாருக்கு கொடுக்கறதுன்னு நான் டிசைட் பண்றேன். உங்க பொம்மைகள் எல்லாம் கபோர்ட்ல வைக்க சொல்லி சொன்னேன்ல, ஆனா நீங்க அந்த வேலையை செய்யல. நாங்க அப்புறமா செய்யறோமா? சாக்லேட் கொடுங்க. எனக்கு தான். நோ, முதல்ல உட்காந்து நான் சொல்ற கதைய கேளுங்க, அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறேன். ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு கோழி இருந்தது. அதுக்கு ரெண்டு கோழி குஞ்சு இருந்தது, ஒன்னு ஜாக்கி ஒன்னு ஜானி. ஒரு நாள் அம்மா கோழி கேக் பண்ணணும்னு நினைச்சாங்க. இங்க பாருங்க பசங்களா, இன்னைக்கு நான் கேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடைக்கு போய் நான் முதல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். பால், மாவு, சுகர், அப்புறம் முட்டை எல்லாம் வாங்கணும். நிறைய தூக்கிட்டு வரணும். ஓகே அம்மா, சீக்கிரம் வா, நான் உங்க கூட வர்றேன். நீ வரியா? ரொம்ப நல்ல விஷயம் ஜானி. ரொம்ப வெயிட்டா இருக்க. பேக் அங்கவே ஜானி, முட்டைய ஃப்ரிட்ஜ்ல வச்சிடு. அம்மா வந்துட்டீங்களா? கேக் இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் ரெடி ஆகல ஜாக்கி. இப்ப கேக்கான பேஸ பண்ணனும். அதுக்கு நிறைய பொருள் தேவை. அப்போ சீக்கிரம் செய்யுங்கம்மா, என்னால வெயிட் பண்ண முடியல. ஒன்னொன்னா நானே எடுத்து உங்களுக்கு கொடுக்கறேம்மா, என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்போ இத அவன்ல வைக்கலாம். இப்போ இது தயாராயிடுச்சு. அத வெளியெடுக்க நான் உதவி செய்யவா? வேண்டாம் ஜானி, நானே பாத்துக்கறேன். இது ரொம்ப சூடா இருக்கு. ஹே, கேக் ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிடலாம். சரி சரி, நான் இப்போ கேக்க கட் பண்றேன். ஜாக்கி, இது உனக்கு. ஜானி, இது உன்னோடது. ஆனா அம்மா, இது ரொம்ப சின்னதா இருக்கு. ஜானிக்கு மட்டும் பெரிய பீஸா? ஆமாம் ஜாக்கி, யார் கடினமா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா பரிசு கிடைக்கும். சோ நீங்க எனக்கு உதவி செய்ய போறது இல்லைன்னா உங்களுக்கு என்னால எந்த பரிசும் கொடுக்க முடியாது. எங்களுக்கு புரியுதுமா? புரியுதுமா? இப்பவே நான் நம்மளோட ரூம் சுத்தம் பண்றேன். நான் கூட. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பரிசு கிடைக்கும்.